வணக்கம். என் பேர் வி பழனிசாமி. காடையம்பட்டி தாலுக்கா நடுப்பட்டி பகுதியை சேர்ந்தவன். ஒரு 10 ஆண்டு காலமாக நான் இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன். கடலை, நெல் இது போன்ற பயிர்களை அதிகமாக செய்துள்ளேன். இப்பொழுது வறட்சியை முன்னிட்டு வறட்சியின் காரணமாக என்னுடைய தோட்டத்தில் எந்த பயிரும் செய்ய இயலாத நிலையில் உள்ளேன். வரும் காலங்களில் சுபாஷ் பாலேகரின் 5 அடுக்கு முறையும் மற்ற ஊடு பயிர் செய்து எப்படி விவசாயத்தை லாபகரமாக மாற்றுவது என்பது போன்ற விஷயங்களை செய்ய உள்ளேன். ஏன் வந்து இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும்? இயற்கை விவசாயம் செய்வதனால் இயற்கை விவசாயம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், நஞ்சில்லாமல் உணவை மக்களுக்காக தர வேண்டும். மேலும் மண்ணும் நஞ்சாகக்கூடாது. இந்த இரு காரணத்துக்காக தான் நாம் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும். இயற்கை விவசாயம் செய்வது என்றால் எப்படி? ஏன் இயற்கை விவசாயம் அழிந்தது? இயற்கை விவசாயம் என்றால் இயற்கையாகவே விளைவது தான் இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயமே அழிந்தது என்றால் இது ஒரு பன்னாட்டு சதி என்று கூட கூறலாம். அதாவது 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஏற்பட்ட கழிவுகள், அதாவது மீதமாகியுள்ள நைட்ரேட் இது போன்ற உப்புகளினால் நிறைய தேங்கி கிடந்ததினால் இதை அப்படியே நைட்ரேட்டாக மாற்றி விவசாயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் என்று பன்னாட்டு நிறுவனங்கள் கருதியதால் நமக்கு யூரியா, டிஏபி போன்ற நைட்ரேட் உரங்களை அறிமுகம் செய்தார்கள். அப்படி அறிமுகம் செய்யும் பொழுது நம்முடைய இந்தியாவிலே பல ஆய்வுகளை நடத்தி இந்திய மண்ணுக்கு எந்த ரசாயனமும் தேவையில்லை, இயற்கையாகவே மண் வளமாக இருக்கிறது என்பதை கண்டறிந்து இவர்கள் இந்திய மக்கள் வந்து எந்த ரசாயனமும் போட தயாராகலை என்ற நிலைமைக்கு வந்த பிறகு அவர்கள் நம்முடைய பாரம்பரிய ரகங்களையெல்லாம் ஒழித்துவிட்டு அவர்களாக குட்டையாக தயார் பண்ண ரகங்களை அறிமுகப்படுத்தி அதற்கு உரமும் ஊரியா, ஏன்னா பழைய காலத்து ரகங்கள்லாம் வந்து ரொம்ப ஹைட்டு வரும். அந்த ஹைட்டு வரதுனால என்ன ஆகும்னா சாஞ்சி போயிடும் நைட்ரேட் யூஸ் பண்ணும்போது. அதுக்கு பதிலாக மாற்று ஏற்பாடாக வந்து குட்டையான ரகங்களை உற்பத்தி பண்ணி நம்ம மண்ணை வந்து குட்டையான ரகங்களை உற்பத்தி பண்ணி நைட்ரேட்டை போட்டு விளைச்சல் அதிகமாக உண்டு பண்ணாங்க. உண்மைதான். அதே காலப்போக்கில் என்னாச்சுன்னா நைட்ரேட் அதிகமாக யூஸ் பண்ண மண்ணினுடைய வளம் குறைந்து அந்த புதிய ரகங்களும் வந்து நல்ல விளைச்சல் கொடுக்காம நிலைமைக்கு வந்து இன்றைக்கி விவசாயிகள் விழிப்பிதுங்கி நிற்கின்ற நிலைக்கு ஆளாகியிருக்கிறார்கள். மேலும் வெண்மை புரட்சி என்ற பெயரிலே கலப்பின பசுக்களை தயார் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிறைய உற்பத்தி பண்ணி விட்டதுனால கலப்பின பசுக்கள்னால் ஒன்றும் லாபம் கிடையாது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் பால் வந்து ஒரு உணவுப் பொருளாகவே இல்லை, அதேமாதிரி பால் வந்து ஒரு வியாபார பொருளாகவும் இல்லை. இடையில் வந்து இந்த வெண்மை புரட்சிக்கு பின்னாடி தான் பாலை வந்து ஒரு வியாபார பொருளாக மாற்றினாங்க, உணவுப் பொருளாகவும் மாற்றினாங்க. அதுக்கு முன்னே தேங்காய் பால் இந்த மாதிரி இருக்கிறது தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும், 3 வயசுக்குள்ளே வர குழந்தைங்களுக்கும் 60 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பாலை வந்து உணவுப் பொருளாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவங்க என்ன அதை வந்து உணவுப் பொருளாக பாலை வந்து கமர்ஷியலாக மாற்றி அவங்க சொசைட்டிக்கு மூலியமாக ஃபார்ம் பண்ணி இதில் பால் நிறையா உற்பத்தி பண்ணி வாங்கி அதை வெளிநாட்டுக்கு பவுடராக பண்ணி விற்று அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம விவசாயிகளை கலப்பின பசுவை வாங்க வச்சாங்க. அந்த கலப்பின பசுங்க நாளடைவில் என்னாச்சுன்னா அந்த எதிர்ப்பு சக்தியை இழந்து அந்த நஞ்சான உணவு, அதுக்கும் பயிருக்கு நஞ்சு போடும்போது அந்த நஞ்சான உணவுப் பொருளை தான் மாட்டுக்கும் போடுறோம், அது மாதிரி போட்டு அதுக்கும் உடலில் எதிர்ப்பு சக்தி போய் அது கறக்கிற பாலும் வந்து அது சரியான எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தவிர ரொம்ப காலமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம நாட்டு மாட்டினுடைய சாணத்தையும் கோமியத்தையும் உபயோகப்படுத்தும் போது நிலம் வந்து நல்லா விளைஞ்சுது. இப்போ இந்த கலப்பின பசுக்களுடைய கோமியம் சாணியம் குவான்டிட்டி, அதாவது அதிக உற்பத்தி பண்ணது ஒழிய, ஒரு மாடு 15 கிலோ சாணி 15 லிட்டர் கோமியோடு விடுத ஒழிய அது மண்ணுக்கு உபயோகமான நுண்ணுயிர் உள்ளடங்கிய கழிவுப் பொருளாக இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு, நாளடைவில் விவசாயம் கெட்டுச்சு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த பாலை குடிக்கிறதுனால மனிதனுடைய உடல்லையும் வந்து பலவிதமான நோய்கள், அது பெண்கள் வந்து ஃப்ரீ மெச்சூரிட்டி, ஆண்களுக்கு வந்து எதிர்ப்பு தன்மை குறைவு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருக்குது. ரெண்டாவது, அந்த மாடும் வந்து எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி செனப்பிடிக்கிறதில்ல, கட்டித்தெருவில் வந்து சுத்தமாக வச்சுக்காதனால காம்பு நோய் உண்டாயிடுது. இந்த காம்பு நோயும் செனப்பிடிக்காதே உண்டாயிட்டால் 50,000 ரூபாய்க்கு வாங்கின மாடு 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. டெய்லி என்ன தான் அது 10 லிட்டர் கறந்தாலும் அதை கொண்டு போய் சொசைட்டி ஊற்றிட்டு வந்து கணக்கு பார்க்கும்போது 5 மாதம் இடைவில் இந்த செலவெல்லாம் பார்த்து காம்பு நோயும் செனையும் நின்றுட்டால் லாபம், அது ரெண்டும் ஆகலை அப்படின்னா அந்த மாடு வந்து ரொம்ப விவசாயிக்கு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணுது. ரெண்டாவது, காலையில் வந்து ஒரு 10 லிட்டர் கறக்குதுன்னு வச்சுக்குவாங்க, எடுத்துகிட்டு சொசைட்டிக்கு போகிறான், அது வந்து லாபம் பரவாயில்ல. அதே மாடு 2 லிட்டர் கறக்கும்போது அதே பாலை எடுத்துகிட்டு அவன் சொசைட்டி போகிறான், காலையில் 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் சொசைட்டிக்கு பால் ஊற்றுறதுலேயே ஒரு விவசாயினுடைய
மண் நேரம் செலவாகுது. அந்த 2 மணி நேரத்தை தோட்டத்தில் இருந்தானா இன்றைக்கி லேபர் பிரச்சனைக்கு தோட்டத்தில் இருக்கிற வேலையெல்லாம் நிறையா செய்யலாம். அதனால் இந்த சிந்து மாடு வந்து விவசாயினுடைய வேலையும் குறைச்சிருச்சு. ரெண்டாவது, 2 லிட்டர் கறந்தாலும் அதுக்கு தீனி ஒரு 100 ரூபா செலவு பண்ணணும், 10 லிட்டர் கறந்தாலும் அதுக்கு 100 ரூபா செலவாகுது. அதனால் கூட்டி கழித்து பார்க்கும்போது லாபம் இல்லை. அப்படி லாபம் இல்லாத தொழிலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ஏன் செஞ்சிட்ருக்குறாங்கன்னா லாக் ஆகிட்டாங்க. விவசாயிகள் லாக் ஆகிட்டேன் அப்படின்னா மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விவசாயி ஒரு 5 மாடு சிந்து மாடு சீம மாடு வச்சு பால் கறந்துட்டுருக்கிறாருன்னா அவர் விவசாயம் 5 வருஷம் பின்னோக்கி போயிடுது. இது ப்ராக்டிக்கலாக நிறையா பார்க்குறோம். காரணம் வந்து நான் இப்போ சொன்ன காரணமெல்லாம் மண்ணும் மலடாயிடுது, மண்ணு விளையிறதில்ல, மனுஷனுக்கு உடம்புல சக்தி இருக்கிறதில்ல, குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதில்ல, இப்படி பல வகையில் லாஸ் பண்ணுது. அதனால் இயற்கை விவசாயம் செய்யுங்க. இயற்கை விவசாயத்துக்கு நாட்டு மாடு வாங்கி, நம்ம இந்தியன் மாடு நிறையா இருக்குது. இந்தியன் மாடே 10 லிட்டர் 5 லிட்டர் கறக்கிற மாடெல்லாம் இருக்குது. ஆனால் அதிகமாக பால் கறக்கிற மாட்டில் போடுற சாணியும் கோமியமும் நுண்ணுயிர்கள் கம்மியாக இருக்கும். அதனால் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம கம்மியாக எவ்வளோ பால் கறக்குதோ நம்ம வீட்டு செலவுக்கு மட்டும் தேவையான பால் உற்பத்தி பண்ணிக்கிட்டு அந்த மாட்டில் கறக்கிற போடுற அந்த மாடு போடுற சாணியும் கோமியமும் வச்சு விவசாயம் பண்ணலாம். விவசாயத்துக்கு செலவு இல்லாமல் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு விஞ்ஞானி சுபாஷ் பாலேக்கர் அப்படிங்கிறவர் நிறைய தொழில்நுட்பங்களை கொடுத்துருக்கார். அதில் ஒரு சில தொழில்நுட்பங்கள் என்னென்னா, அவர் வந்து பீஜாமிரதம், ஜீவாமிரதம், கனஜீவாமிரதம், பூச்சி விரட்டி, இது மாதிரி வாப்சா, இந்த மாதிரி மெத்தடில் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். எப்படின்னா, கனஜீவாமிரதம்னா என்னென்னா, நம்ம வழக்கமாக மழை காலத்தில் விவசாயம் பண்ணுவோம், இடைப்பட்ட பகுதியில் போடுற சாணியை கனஜீவாமிரதமாக மாற்றணும். கனஜீவாமிரதம் எப்படி மாற்றணும்னா நிறைய விவசாயிகளுக்கு தெரியும். அதே மாதிரி யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி பேசினா அது 1/2 மணி நேரம் ஆகும், அது வேண்டாம். அதே மாதிரி ஜீவாமிரதம் எப்படி ரெடி பண்ணணும், கனஜீவாமிரதம் எப்படி ரெடி பண்ணணும், பூச்சி விரட்டி எப்படி ரெடி பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இதை வந்து விவசாயத்தை லாபகரமாக கொண்டு போகலாம். இன்றைக்கி வந்து விவசாயம் நான் சொன்ன முன்ன சொன்ன காரணத்தினால நஷ்டத்தில் ஓடிட்டுருக்குது. இது பூரா நஷ்டம் இல்லாத இயற்கை விவசாயம் பண்ணினா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். என்னென்ன வகையில் நஷ்டம் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தண்ணி பற்றாக்குறை. தண்ணி இல்லாத விவசாயமே நிறையா பண்ண முடியல, விவசாயத்தை விட்டு வெளியே போகிறாங்க. ரெண்டாவது, விவசாயம் பண்ணுறதுக்கான செலவுகள், செலவு நிறைய ஆகுது, அதனால் விவசாயம் பண்ண முடியல, லாஸ் ஆகுது. மூணாவது, மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கே பண்ண முடியல. மார்க்கெட்டிங் வந்து நம்ம கொண்டு போகிற சரக்கு வந்து நெல் வந்து 40-50 வருஷத்துக்கு முன்னே ஒரு கண்ட ஒரு நெல் போட்டால் எனக்கு வந்து 77 நான் வந்து படித்து ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் ஒரு கண்டக நெல் போட்டால் 1 பவுன் எடுக்கலாம் அப்படி இருந்துச்சு. அப்போ வந்து 100 ரூபா தான் ஒரு கண்டக நெல், ஒரு கண்ட ராகி, சோளம்லாம் 100 ரூபா வந்து பவுனும் வந்து 1 பவுன் 8 கிராம் வந்து ஒரு 120 ரூபா 130 ரூபா 150 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா, 25,000 பவுன் போயிடுச்சு. வெறுமனே 1,500 ரூபாய் தான் தவசம் விற்கிது, நெல்லோ ராகியோ. இந்த ரேஷியோ வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி லேபரும் வந்து அன்றைக்கி வந்து நான் வெறுமனே லேடி லேபருக்கு 50 காசு கொடுத்துருக்கேன், மேல் லேபருக்கு 3 ரூபா கொடுத்துருக்கேன். இன்றைக்கி 500 ரூபா மேல் லேபருக்கும் 300 ரூபா லேடி லேபருக்கும் ஆகிடுச்சு. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது முட்டுவெளி செலவு நிறையா ஆகுது. இதையும் தவிர்க்கணும் அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ணணும். அதாவது விவசாயத்தை லாபகரமாக மாற்றணும். அப்படி வந்து நஷ்டம் எதில் வருதுன்னு முன்னே சொல்லிட்டேன். தண்ணினால் வருது, இடுபொருள்னால் வருது, மார்க்கெட்டிங்கில் வருது, செலவு இடுபொருள் செலவுனால் வருது. இதிலிருந்து எப்படி வந்து விவசாயி மீண்டு ஒரு விவசாயத்தை லாபகரமாக மாற்றணும்னா இயற்கை விவசாயத்தால் மட்டும்தான் முடியும். அப்படின்னா எப்படின்னா, பொருளாதார அடிப்படையில் பார்த்தா ஒரே ஒரு நாட்டு மாட்டை வச்சு 30 ஏக்கர் விவசாயம் பண்ணலான்னு சொல்லி சுபாஷ் பாலேக்கர் கற்றுக் கொடுத்துருக்காரு. எப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி ஜீவாமிரதம், கனஜீவாமிரதம், பீஜாமிரதம், பூச்சி வரட்டி ரெடி பண்ணி விவசாயம் பண்ணணும். அதில் எப்படி வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த இடுபொருளும் வெளியிலேருந்து வாங்க வேண்டியதில்லை. சாணி கோமியத்தை வச்சே எல்லா பயிருக்கு தேவையான சக்திகளை எல்லாம் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து 30 ஏக்கருக்கு ஒரு நாட்டு மாடு போதும். இதனால் வந்து உங்களுக்கு நிறைய செலவு குறையுது. ஆட்செலவு இப்படி இடுபொருள் செலவு இதனால் குறையுது. விதை செலவு குறையுது. விதை வந்து பாரம்பரிய ரகத்தை நம்மகிட்ட இருக்கிற ரகத்தையே மறுசுழற்சி வச்சுக்கலாம். எந்த காரணத்துக்கு கொண்டு வீரிய ஒட்டு ரகம் இது அதாவது என்ன சொல்கிறது அது பேர் மரபணு மாற்றப்பட்ட விதைகள்லாம் தயவுசெய்து உபயோகப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி நாட்டு மாட்டை ஒரு மாட்டை வாங்கிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிங்க, நஷ்டம் வராது. அடுத்தது வந்து இடுபொருள் முடிஞ்சது. அடுத்து வந்து எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. அதாவது இன்றைக்கி மக்கள் வந்து எல்லா நோயினால் அவதிப்பட்டு பார்த்துட்டு எல்லாம் என்னென்னமோ எல்லாம் பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டா எல்லா வியாதியிலேருந்து தீர்வு வருது அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் சமூக நல ஆர்வலர்கள்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன்படி பார்த்தா நம்ம வந்து இயற்கையான விளைஞ்ச
பொருள்களை சாப்பிட்டா எந்த நோயும் வராது. அப்போ இயற்கையான எடுபொருள் வந்து இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ அதை நோக்கி ஜனங்கள் வந்து இப்போ ஆர்வமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது அதை ஈஸியாக நம்ம மற்ற நார்மலாக கெமிக்கல் விவசாயத்தில் விளையிற பொருளை விட ஒரு 5% நம்ம ஜாஸ்தி வச்சு விற்கலாம் அப்படின்னு தெரியுது. அப்படி விற்கும்போது மார்க்கெட்டிங் ஈஸியாக பண்ணலாம். இப்போ நீங்கள் ரசாயன விவசாயத்தில் வாங்குற உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருள் வந்து விலையும் ரொம்ப கம்மியாக போகுது, ஆனால் ஆர்கானிக் விவசாயத்தில் வர பொருளை வந்து நிறைய லாபம் வச்சு விற்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்கே பிரச்சனை இல்லை. அதனால் இந்த வகையில் வந்து விவசாயம் பண்ணனா ஆர்கானிக் வகையில் மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லை, செலவும் இல்லை, உங்களுக்கு விளையும் நல்லாவும் விளையுது. நாட்டு மாடு ஒன்று தான் தேவை, அதனால் செலவு எல்லாம் குறைஞ்சதுனால உங்களுக்கு முழு முழுக்க லாபம் தான் கிடைக்குது. சரி, இப்போ எப்படி வந்து ஒரு பயிருக்கு தேவையான ஒரு பேரூட்டம் நுண்ணூட்டம் இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, இயற்கை விவசாயத்தில் மூடாக்குன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மூடாக்கு போடும்போது தான் நுண்ணுயிர் டெவலப் ஆகும். அந்த நுண்ணுயிர் டெவலப் ஆனால் அந்த நுண்ணுயிரினுடைய கிளைமேட் வந்து அந்த கிளைமேட்டில் வந்து மண்புழு டெவலப் ஆகும். மண்புழு டெவலப் ஆனால் உங்களுக்கு மண்புழு பற்றி தெரியும், விவசாயினுடைய நண்பன் மண்புழு. ஏன் நண்பன் அப்படின்னா செலவு இல்லாமல் நிலத்தை வந்து உழுதுகிட்டுக்கிறான் விவசாயி அப்படிங்கிற வரையும் எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து கொண்டுகிட்டு வர குறைகள் ஒவ்வொரு தரமும் உள்ளேருந்து மேலே 10 அடியிலேருந்து வெளியே வரும்போது அதனுடைய எச்சங்களில் வந்து நுண்ணூட்டம் பேரூட்டம் ஒரு பயிருக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் உடைய உர கலவை தான் அது வெளியே கொண்டு வரும். நீங்கள் வந்து ஒரு யூரியாவை எடுத்துக்கிட்டீங்களா 36% நைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மண்புழுவினுடைய ஒரு குறனை, இப்போ டிஏபின்னு ஒரு குறனை அளவுக்கு ஒரு மண்புழுனுடைய ஒரு குறனை எடுத்துக்கிட்டீங்களா, அதில் ஒரு பயிருக்கு என்னென்ன சத்து தேவையோ அது எல்லா சத்தும் அந்த குறனையை கொடுத்துரும். அதுக்கும் மீறி இன்னும் பொருளுக்கு தேவையான சத்தை வந்து அந்த செடிக்கு அடியில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து எடுத்து கொடுத்துரும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இயற்கை விவசாயத்தில் அந்த நுண்ணுயிர்களை டெவலப் பண்ண போகிறோம். அதுதான் மெத்தேடு. இதை வந்து தெரிஞ்சுட்டு தான் இன்றைக்கி வந்து நிறைய வந்து ஐடி ஸ்டூடெண்ட்டு நிறையா வந்து இப்போ வந்து விவசாயத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் எந்த தொழிலையுமே ஒரு நெல்லை போட்டு ஒரு 200 நெல்லை உற்பத்தி பண்ணுறோம், ஒரே ஒரு ராகியை வந்து ஒரு சின்ன ராகியை போட்டு ஒரு 500 கருதலை ஒரு ராகி உற்பத்தி பண்ணுறோம். நீங்கள் உலகத்தில் எந்த தொழிலுமே முடியாதுங்க. ரா மெட்டீரியல்ஸ் வந்து 100 கிலோ போடுறீங்கன்னா 80 கிலோ தான் அதனுடைய பொருள் உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க எந்த தொழிலாக இருந்தாலும். ஆனால் விவசாயத்தில் மட்டும்தான் ஒரே ஒரு நெல்லை போட்டால் 200 நெல் விளையுது. ஆனால் அதனுடைய என்னன்னா, செலவுகளும் நம்ம செய்கிற மெத்தடுனால எல்லாம் ஃபங்க் ஆகி விவசாயிகள்லாம் விட்டுட்டாங்க. இன்றைக்கி எப்படி அதை லாபகரமாக மாற்றுறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி செலவில்லாத பண்ணணும். இதை கண்டுபிடிச்சி தான் ஐடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி நிறையா வராங்க. அவங்க வந்து அவங்க என்ன பண்ணோம், ஒன்றும் தேவையில்லை, ஒரு நாட்டு மாடு வாங்கிக்கணும், ஜீவாமிரதம் கணஜீவாமிரதம் பீஜாமிரதம் பூச்சி வெட்டிலாம் ரெடி பண்ணிக்கணும், ரெடி பண்ணி எல்லா பயிருக்கும் போடணும். ஒவ்வொரு பயிருக்கும் உயிர் மூடாக்கு, மூடாக்கில் வந்து 3 விதம் இருக்குது, சருகு மூடாக்கு, உயிர் மூடாக்கு, மண் மூடாக்குன்னு 3 இருக்குது. மண் மூடாக்குன்னா நீங்கள் ஜீவாமிரத்தையும் கணஜீவாமிரத்தையும் போட்டுட்டு ஒரு கத்து காடு பூரா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டிங்களாவே அது மண் மூடாக்கு. அந்த நுண்ணுயிர் வந்து ஈரத்தை காப்பாற்றிக்கும், வந்து நுண்ணுயிர் டெவலப் பண்ணனுடைய கிளைமேட்டை உருவாக்கி கொடுத்துரும். அதே மாதிரி சருகு மூடாக்கு, அந்த சருகு மூடாக்கு போட்டிங்களாலும் மண்ணில் இருக்கிற ஈரமும் ஆவியாகாது, நுண்ணுயிர் வளர்த்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் உயிர் மூடாக்குன்னு ஒன்று இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியமானது, இதை தான் எல்லோரும் செய்யணும். எப்படின்னா, ஒரு விதையிலை தாவர வந்து நம்ம பயிரிட்டுருக்குறோம். ஒரு விதையிலை தாவரம்னு என்ன, கம்பு, மக்காசோளம், ராகி, சோளம், இந்த மாதிரி பயிரை வந்து நம்ம பயிரிடுறோம். அதுக்கு வந்து அது இயற்கையாகவே அதுக்குரிய நியூட்ரன்ஸ் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கும், மண்ணிலேருந்து எடுத்துக்கணும், நம்ம யூரியா போடுறதில்ல. அப்போ அந்த யூரியாவை அது எப்படி மண்ணிலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு இருவித இலை தாவரம் மூடாக்கு போடணும். எந்த கிராப்பும் இருவித இலை தாவரம் மெயின் கிராப்பாக பண்ணிங்களா, ஒரு வித இலை தாவரத்தை ஊடு பயிராக பண்ணணும். அப்படி பண்ணும்போது இருவித இலை தாவரம் ஒரு வித இலை தாவரம், ஒரு இருவித இலை தாவரம் வந்து காட்டில் இருக்கிற நைட்ரஜன் கிரகிக்கு மண்ணு கொடுக்கும், ஒரு வித இலை தாவரம் வந்து மக்காக உருவாகும். அந்த மக்கு வந்து மக்கை எப்படி உருவாகுதுன்னா, நைட்ரஜன் கார்பன் ரேஷியோ, அதாவது ஒரு பங்கு நைட்ரஜனுக்கு 10 பங்கு கார்பன் இருந்தால் தான் அது மண்ணில் மக்கு உருவாகும். அந்த 10 பங்கு கார்பனை வந்து சருகு மூடாக்குனாலையும் ஒருவித இலை தாவரத்தினாலையும் கிடைக்கும். இருவித இலை தாவரத்தினால கொட்டுற சருகு, இருவித இலை தாவரம் காட்டிலேருந்து கிரகிக்கிற நைட்ரஜனை வேர் முடிச்சலை கேதர் பண்ணுறது, இதையெல்லாம் வச்சு நைட்ரஜன் கேதர் பண்ணும். அப்போ அதுக்கு அந்த ரேஷியோ, அதாவது 10 பங்கு கார்பனும் 1 பங்கு நைட்ரஜனும் நாம் பண்ணுற உயிர் மூடாக்குனாலையும் அது சருகு மூடாக்குனாலையும் பயிருக்கு ஈஸியாக மண்ணில் உருவாகிடும். அப்போ மண்ணில் மக்கு உருவானா ஒவ்வொரு மக்கும் நான் எப்படி மண்புழு உரம் சொன்னோ அதே மாதிரி ஒவ்வொரு மக்கும் மண்ணில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு மக்கும் பயிருக்கு தேவையான அத்தனை நியூட்ரியன்ஸும் கொடுக்கும்.
இது விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் மக்கை உருவாக்குற வேலை தான் நம்ம வேலை. அதனால் மக்கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு விதை தாவரமும் இரு விதை தாவரமும் சருகு மூடாக்கும் போட்டு போட்டு மண்ணில் வந்து மக்கை உருவாக்கிட்டே இருந்தோம்னா அந்த மெயின் கிராப்புக்கு தேவையான சக்தி வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஊடு பயிராக போடுறது. இதை விட சுபாஷ் பாலகர் இன்னொன்று சொல்லுவார், மண்ணே உழ வேண்டியதில்லை, அது ஐந்து அடுக்கு முறை. அதாவது சூரியன்லேருந்து வரக்கூடிய சூரிய ஒளியை மண்ணுக்கு கீழேயே விடாமல் எல்லா பயிரும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி மெத்தட் ஐந்து அடுக்கு முறைன்னு ஒன்று சொல்லுவார். அது எப்படி வந்து அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா, ஒத்திசை பயிர்கள், ஒரு பயிருக்கு ஒரு பயிர் இடைஞ்சல் பண்ணாத பயிர்கள் இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு கத்திரி பயிரிடுறோம், அதில் வந்து ஊடு பயிராக வந்து மக்காசோளமும் துளுக்கு சாமந்தியும் போடணும், தட்டைப்பயிர் போடணும்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து துளுக்கு சாமந்தி போடணும், துளுக்கு சாமந்தி நூற்புழுவை கட்டுப்படுத்தும், மக்காசோளம் காட்டில் இருந்து இது நன்மை செய்யும் பூச்சிகளை கவரும், வண்ணத்துப்பூச்சி பொறிவண்டு இந்த மாதிரி இருக்கிற நன்மை செய்யும் பூச்சிகளை, துளுக்கு சாமந்தியினுடைய மஞ்சள் கலரும் மக்காசோளத்தினுடைய ஃப்ளேவரிங் ஆகிற ஸ்டேஜில் ஒரு வாசனை வரும், இது ரெண்டும் சேர்ந்து தேனீக்கள் இந்த மாதிரி நன்மை செய்கிற பூச்சிகளை கவர்ந்து இங்கே வந்து உட்கார வைக்கணும். அது மேலே அது உட்காந்துட்டு பார்த்தா கத்திரி செடியில் இருக்கிற தீமை செய்யும் பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டு நல்லது பண்ணும். அது மாதிரி ஃபைவ் லேயரில் வந்து நீங்கள் சூரிய ஒளி ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உயரமான பொருள் தென்னை பாக்கு இந்த மாதிரி பயிர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபுட் கேண்டல்னு சொல்லுவாங்க சூரிய ஒளியை, அதை வந்து அறுவடை பண்ணும். அடுத்தது அதுக்கு மட்டமான பயிர்கள், நிலரி செடியாக முருங்கை வாழை பப்பாளி இந்த மாதிரி கிராப்பை உற்பத்தி பண்ணும்பொழுது அது வந்து தென்னைக்கு மீறி வர சூரிய ஒளி அது ஹார்வெஸ்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து கருவேப்பிலை கத்திரி சுண்டக்காய் இந்த மாதிரி செடிகளை பயிர் பண்ணும்போது செடி பயிர்கள் இது வந்து அதுக்கு அடுத்தது, அதாவது தென்னை மரம் ஹார்வெஸ்ட் பண்ண மீதி சூரிய ஒளியும் வாழை ஹார்வெஸ்ட் பண்ண மீதி சூரிய ஒளியும் இந்த கத்திரி சுண்டக்காய் செடி இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணும். அதுக்கு கீழே வந்து பயிர் வகைகள், தட்டைப்பயிர் பாசிப்பயிர் இந்த மாதிரி பயிர் வகைகள் பண்ணும். அதுக்கும் கீழே கொடி வகைகள், வெள்ளரி தர்பூசணி சோயா இந்த மாதிரி பயிர்களை ஹார்வெஸ்ட் பண்ணணும். உளுந்து வெங்காயம் இந்த மாதிரி பண்ணும்போது சூரிய ஒளியே நடத்தப்படாது. அப்படி சூரிய ஒளியே நடத்தப்படும் போது அதனுடைய கிளைமேட்டே உங்களுக்கு வந்து தோப்பில் மாறிடும். அப்படி மாறும்போது மிளகுலாம் நீங்கள் எரி செடியாவில் பார்க்கல, எல்லாம் மிளகை பயிரிடும்போது உங்களுக்கு அதுவும் வந்து ஊடு பயிராக பண்ணும்போது உங்களுக்கு உபரி வருமானம் கிடைக்கும். கீரைகள் உற்பத்தி பண்ணலாம், 15 நாளில் கீரை வந்துடும், 70 நாளில் உளுந்து வந்துடும், 90 நாளில் மிளகாய் வந்துடும், மஞ்சள் 1 வருஷத்தில் மஞ்சள் வந்துடும், கத்திரி 2 வருஷத்தில் கத்திரி 2 வருஷம் மட்டும் காய்க்கும், 6 மாதத்துலேருந்து 7 வருஷத்தில் பாக்கு வந்துடும், 7 வருஷத்தில் தென்னை வந்துடும், கிளரி செடியாக முருங்கையெல்லாம் வந்து 1 வருஷத்தில் வந்துடும். இந்த மாதிரி ஊடு பயிர்களை பண்ணி தொடர்ந்து வருமானம் தொடர் வருமானம் வரத்துக்கு இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் வழி இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஐடி ஸ்டூடெண்ட்டு தான் இன்றைக்கி வந்து நிறையா இந்த மாதிரி ஃபைவ் லேயரு இந்த மாதிரி ஊடு பயிர் மெத்தடில் பண்ணி வரத்துக்காக வந்திருக்காங்க.